குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வருகையொட்டி புதுச்சேரி அடுத்த ஆரோவில் சர்வதேச நகரில் 7 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் சுற்றுலா பயணிகள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஞாயிறு வார விடுமுறையான இன்று ஆரோவிலில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக புதுச்சேரி வரும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஸ்ரீ அரவிந்தரின் 150வது ஆண்டு பிறந்த நாளை ஒட்டி ஆரோவில் பகுதியில் நடைபெறவுள்ள பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இதற்கான முன்னேற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் பாதுகாப்பு கருதி 7 மற்றும் 8 தேதி ஆரோவிலில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. செல்லூர் ராஜு குறித்து தான் பேசிய கருத்தை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளப் போவதில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே கட்டபொம்மன் சிலை முதல் தெப்பக்குளம் வரை பாத யாத்திரை மேற்கொண்ட அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பிரதமர் மோடி ஹிந்தி தொன்மையான மொழி என பேசியிருக்கிறார் என்றால் அந்த ஆதாரத்தை காட்டலாம் என்றும், தமிழ் மொழி போல தொன்மையானது எந்த மொழியும் கிடையாது என பிரதமர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். அண்ணே, செல்லூர் ராஜா அவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கேன், என்னோட தரத்தை நான் தாழ்த்துக்க விரும்பல. என் கமெண்ட்டை திரும்ப திரும்ப கட் காப்பி பேஸ்ட் போட்டு போயிட்டே இருங்க. அவர் 10,000 டைம் பேசிட்டோம், கட் காப்பி பேஸ்ட் நான் சொன்ன கமெண்ட்டை போட்டுட்டே இருக்கேன்.